கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடி நீர் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு மாதமும் கடைசியில் 3 நாள் உபவாசத்தோடு இருப்போம். இந்த மாதம் முழுதும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகளை செய்தாரோ அந்த எல்லா காரியத்துக்காக தேவனுடைய பார்வையிலே காத்திருந்து தேவனை துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, உபவாசத்தோடு தேவனுடைய பார்வையிலே காத்திருங்க. எந்தெந்த காரியத்தில் தடை இருக்கோ அந்த காரியத்துக்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லா தடைகள்லாம் மாறும். 31 நாளும் இரவும் பகலுமாக ஜெபிக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்னென்ன காரியத்தில் அதிசயம் செய்தாரோ, கிருபையாக மன்னித்தாரோ, அந்த எல்லா காரியத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. அது மாத்திரமல்ல, எத்தனையோ குடும்பத்தில் என் குடும்பம் ரட்சிக்கப்படணும் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறீங்க. அது மாத்திரமல்ல, இரவும் பகலுமாக நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறீங்க. நீங்கள் உபவாசத்தோடு இருந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்சால் 1 நேரம் உபவாசம் இருங்க. சில குடும்பத்தில் 3 நேரமே உங்களால் முடிந்தால் தேவனுடைய பார்வையிலே காத்திருந்து நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு செல்ஃபோனை பார்க்கக்கூடாது தேவையில்லாமல். அது மாத்திரமில்லை, வேதத்தை அதிகமாக வாசிக்கணும், அதிக மணி நேரம் ஜெபிக்கணும், காத்திருந்து தேவனுடைய பார்வையிலே காத்திருந்து தேவனை துதிங்க. அது மாத்திரமல்ல, நீங்கள் தேவனோடு தொடர்பு கொள்ளணும். உபவாசம் அப்படின்னா மனுஷனோட தொடர்பு கொள்ளக்கூடாது. உபவாசம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் வேண்டாம். உங்களால் எவ்வளோ நேரம் தேவனோட பார்வையில் காத்திருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் உபவாசம் இருங்க. மனுஷனோட தொடர்பு கொண்டால் உபவாசம் செட் ஆகாது. ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் எந்தெந்த சூழ்நிலை இருக்கிறீங்களோ உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் இருக்கிற பகுதியிலே உபவாசத்தொடர்ந்து ஜெபிங்க, எல்லா தடைகளெலாம் மாறும். அது மாத்திரமில்ல, கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது மட்டும்தான் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதம். அதனால் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்கிறதுக்கு எப்படின்னு சொல்லி இரவும் பகலுமாக ஜெபித்துருப்பீங்க. உபவாசத்தொடர்ந்து ஜெபிங்க, இன்னுமா தடைகள் மாறும். பாவ மன்னிப்பு அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க, எல்லா தடைகளெலாம் மாறும். குடும்பத்துக்காக தாழ்த்தி அர்ப்பணித்து தேவனுடைய பார்வையில் காத்துருங்க. எல்லா காரியத்திலையும் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கட்டளிடுவார். நாங்களும் உங்களுக்காக உபவாசத்துடன் ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.